வெட்டிங் என்றும் ட்ரெண்டிங் ஹாப்பி வெட்டிங் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். ஒவ்வொரு கட்டத்திலையும் முதற்கட்டத்தில் வளர்ச்சின்னு பேசினதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டங்களில் வாக்குப்பதிவுக்கு முன்பான பிரச்சாரங்களில் பேச்சு ஒன்றா இல்லை, வெவ்வேறு திசை நோக்கி இருந்ததுங்கிறது தான் தோல்வி பயத்திற்கான ஒரே அளவுகோல்னு எடுத்துக்க முடியுமா? அதை ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்க முடியாதா? இல்லை, அது வந்து ஸ்ட்ராட்டஜி தோல்வி பயத்துக்கான அறிகுறி தான். அது ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி எடுத்துக்கிறது? நீங்கள் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து அவர்கள் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் பிரதமரது பேச்சுக்கள் அதனுடைய தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. கடைசி கட்டத்தில் வந்து அவர்கள் வந்து முன்னூத்தி மூணு மார்க்கை கிராஸ் பண்ணுவோம், 400 அச்சீவ் பண்ணுவோம் என்றுதான் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்ப இது வந்து ஏற்கனவே செட் பண்ண அஜெண்டா. அந்த 400ன்றது பார்லிமெண்ட்லயே மோடி அவர்கள் சொன்ன அஜெண்டா தான். அப்ப வந்து அந்த அஜெண்டாவை இந்த 4-6 கட்ட தேர்தலில் அவங்க பேசவே இல்லை. 7வது கட்ட தேர்தலில் இப்போ வந்து அதை திரும்பி வலியுறுத்துறாங்க, திரும்பி அதை வந்து கொண்டு வராங்க. இந்த 6 கட்ட தேர்தலில் மோடி அவர்களது பேச்சிலேயே வந்து அந்த தோல்வியினுடைய பயம் தெரிந்தது. அமித்ஷா அதை பற்றி பேசவே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்கே இருக்கும் பொழுது எந்த அளவிற்கு வந்து இது சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கும் பொழுது நீங்க பாருங்க, இவர்களது எண்ணம் என்ன இறக்கி விட்டுருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு 320க்கு மேல அவங்க ஜெயிப்பாங்க என்று அவர் சொல்றாரு. அடுத்து யோகேந்திர யாதவுடைய ப்ரிடிக்ஷன், அப்புறம் ராஜீவ் சர்தேசாயோட ப்ரிடிக்ஷன், இவங்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு இவர்கள் ப்ரிடிக்ஷன் பண்றாங்களுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி பண்ணாங்களா அப்படின்றது தெரியாது. எந்த அளவுக்கு இவர்கள் கிரவுண்ட் ரியாலிட்டி இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு இந்த பெர்செப்ஷன் கிரியேஷன் நடந்துட்டு இருக்கு. இது வந்து இந்த பெர்செப்ஷன் கிரியேஷனை வச்சுக்கிட்டு இந்த 400 மேட்ச் பண்ணணும் அவங்களுக்கு, அதுதான் கணக்கு. அப்ப 400 மேட்ச் பண்றது எப்படி மேட்ச் பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான். அப்ப இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இதை மேட்ச் பண்றதுக்கு எப்படி எந்த வழியில ஹெல்ப் பண்ணும்? இவிஎம் தான் அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன். அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய 400 அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இவிஎம்மாலதான் முடியும். அது எப்படி பண்ண முடியுன்றத பின்னால வரேன். நீங்க 2014 and 2019 எலெக்ஷன் எடுத்துக்கங்க. 2014 பிஜேபி 31% வாங்கிச்சு, 282 சீட்டு. காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 19.31%, 44 சீட்டு தான். 2019 31% வந்து 6% கூட வந்து 37.38% வந்துச்சு. அவர்களுடைய சீட் கன்வெர்டபிலிட்டி கிட்டத்தட்ட 303 சீட் ஆயிடுச்சு. ஆனா காங்கிரஸ் வந்து அதே பெர்சன்டேஜை மெயின்டைன் பண்ணி அதை விட கூட வந்து ஒரு 0.18% எடுத்து 19.49% எடுத்துச்சு. ஆனா 44 சீட்டுல இருந்து 52 சீட்டுக்கு அவங்க போனாங்க. நீங்க இன்றைக்கு ஒட்டு மொத்தமாக இன்றைக்கு இந்தியா பிளாக் கூட்டணியை மொத்தமா எடுத்துட்டீங்கன்னா கூட பிஜேபி 2019 வாங்கின 22.90 லட்சம் வாக்கு இன்றைக்கு இந்தியா பிளாக்கினுடைய ஒட்டுமொத்த ஓட்டு 2019 வாங்கின ஓட்டு ஈக்குவல் ஆயிருது. இந்தியா பிளாக் ஈக்குவல் ஆயிருது. அப்ப ஈக்குவல் ஓட்டிங் ஆயிருது. 22 கோடியே 21 லட்சம் ஆயிருது. 22 கோடியே 90 லட்சம், 22 மோரல்லஸ் ரெண்டுமே ஈக்குவல். இந்த பொசிஷன்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய களத்தை பாருங்க நீங்க. எப்படிப்பட்ட களம், எந்த களம், என்ற களம் அப்படின்னா இதன் 6 கட்ட தேர்தலில் நம்ம பார்த்திருக்கோம். களம் வந்து இன் ஃபேவர் ஆஃப் ராகுல் காந்தி, இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா பிளாக், இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு ஃபேவரா இருக்கு. களத்துல வந்து அது பேவரா இருக்கிறதுன் காரணமாகத்தான் இன்றைக்கு வந்து மோடி அவர்கள் என்னென்ன பேசினாரு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதை பத்தி டீட்டெயிலா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அவர் தோல்வியின் விளிம்பில் நின்று அவர் விரக்தியின் வெளிப்பாடாக பேசி நான் கடவுள் வரைக்கும் போயிட்டார். அப்ப அதுலயாவது நம்ம ஓட்டு கிடைக்குமா என்ற அளவுக்கு அவர் வந்து தன்னை தாழ்த்து கொண்டார். இது வந்து ஒரு மெசேஜ். ரெண்டாவது ஒரு மெசேஜ், எவ்வளவோ ஏற்பாடு பண்ணி பார்த்தா கூட இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து டேக் ஆஃப் ஆகல. ஏன்னா ஒரு ஃபார்ம் 17C ஒரு பூத் வைஸ் டேட்டா கூட இவங்களால வந்து ஒழுங்கா போட முடியல. ஒரு கிட்டத்தட்ட 1.50 கோடி வாக்குகள் வந்து கூட போட்டிருக்காங்க. அப்ப ஏற்கனவே மூட் ஆஃப் த நேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா பிஜேபிக்கு ஒரு 7.5% அதிகமாக வாக்களித்த மக்கள், 2014 காட்டிலும் 2019 5% அதிகமாக வாக்களித்த மக்கள் இப்பொழுது வாக்களிக்க வரவில்லை. அவர்கள் எல்லாம் என்னாச்சு,
அவர்கள் எல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் மோடிக்கு இடையில நடக்கூடிய டக் ஆஃப் வார்ல அவர்கள் வாக்களிக்க வரவில்லை, இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் ஒழுங்கா கிரவுண்ட் லெவல்ல வந்து அதை செயல்படுத்தல. இது வந்து ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது ஃபேக்டர், ஓபிசி கார்டை வந்து இவர்கள் சோசியல் இன்ஜினியரிங் சொல்லி ஓபிசி கார்டை பிளே பண்ணி இவர்கள் செய்த அனைத்து பிரச்சனைகளும் இவர்கள் வந்து இதை கொண்டு மாட்டி இன்னைக்கு ஒரே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்ல இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து அதை தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்றைக்கு வந்து தேர்தல் நடந்து கொண்டு இருக்காரு. அப்ப இந்த சூழல்ல நீங்க வேற ஒன்றும் இல்லை, வின்ஸ் ஆஃப் சேஞ்ச் யார் பக்கம் ஃபேவரபிளா இருக்கு. பாஜக ஜெயிக்கவே ஜெயிக்காது, ஆனா ஜெயிச்சிருச்சுன்னா ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கு, அதுக்கு தேர்தல் ஆணையம் மறைமுகமாகவோ நேரடியாகவோ உதவி செஞ்சிருக்குன்னு எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுல கொண்டு போய் பாஜக நிறுத்துறது சரிதானா? இல்ல இல்ல, எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல ரியாலிட்டி, இது வந்து என்னத்த எதிர்கட்சிகளுக்கு பண்ணக்கூடிய குற்றச்சாட்டு, இது ரியாலிட்டி அப்படி இருக்கு. அவர்கள் பண்ண வேலை அத்தனையுமே வந்து, மோடி பண்ண வேலை அத்தனையுமே வந்து நீங்க வந்து அவர் ஒவ்வொன்னு என்னென்ன பண்ணாரு அப்படின்றத நீங்க எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு கண் கூட நம்ம பார்த்துருக்கோம். அதை எப்படி பார்த்துருக்கோம், எப்படி எலெக்ஷன் கமிஷனை வந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ணாரு, எப்படி செலெக்ஷனை காம்ப்ரமைஸ் பண்ணாரு, எப்படி வந்து இவிஎம் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில பிஜேபிக்காரங்களை டைரக்டரை போட்டாரு, எப்படி 3.5 லட்சம் வாக்கு மிஷின்ஸ் வந்து ரிப்பேரா போச்சுன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சு, எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுப்படி 6.5 லட்சம் மிஷின்ஸ் வந்து ரிப்பேர் ஆச்சு, இந்த எப்படி இந்த 6.5 லட்சம் மிஷின்ஸ் வந்து இவிஎம் சாப்ட்வேர் பண்ண முடியும், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய ரெக்கார்டு, எப்படி வந்து இவிஎம் எலெக்ஷன் கமிஷன் வந்து பெர்சன்டேஜ் சொல்லுவதற்கு 11 நாள் எடுத்துக்கொண்டது, எப்படி வந்து இன்றைக்கு வந்து ஓவரால் ஸ்டேட் வைஸ் ரெக்கார்ட போட்டிருக்கீங்க, இதுவளவு ஓட்டு போடா இருக்கு, கான்ஸ்டிடியூன்சி வைஸ் பூத் வைஸ் ஏன் போடல, அப்ப இதெல்லாம் தான் வந்து பேசும். இதெல்லாம் கேப்போம், நம்ம இடைவேளைக்கு பிறகு பேசும், இடைவேளைக்கு பிறகு பேசுறேன், ஒரே ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது இப்படிப்பட்ட சூழல்ல இந்த பிஜேபியினுடைய பெர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா வந்து ஏற்கனவே 37.38% இருந்து 10% குறைவதற்கு எல்லா இடத்திலையும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்தியா கூட்டணியுடைய பெர்சன்டேஜ் வந்து ஒட்டுமொத்தமா வந்து அதே 36% 37% வந்துருச்சு இந்தியா பிளாக்னால, அவர்களுக்கு வின்ஸ் ஆஃப் சேஞ்ச் இருக்கிறதுனால அந்த 2% ஸ்விங்கே வந்து இந்தியா கூட்டணிக்கு 300க்கு மேற்பட்ட இடங்களை பெற்றுக் கொடுக்கும் என்பது நிச்சயம். உண்மையா இதுல இருந்தே தொடங்குவோம். Alaya Cotton வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.